இலங்கையில் புதிய பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றம். பெற்றோரின் தகராறு காரணமாக மாணவி எடுத்த விபரீத முடிவு. நாட்டில் நாளைய தினம் ஏற்படுத்தப்படவுள்ள மின் துண்டிப்பு. மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக கடிதம் வழங்கப்படும். ஜாலில் ஏற்பட்ட விபத்து, சாரதி வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கையில் இனி பூஸ்டர் தடுப்பூசி இல்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் இன்று திருத்தங்கள் சகிதம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் இன்று பிற்பகல் 10 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபு அபிவர்த்தன தலைமையில் கூடியது. பயங்கரவாத தடுப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்தை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஆரம்பித்து உரையாற்றியுள்ளார். இதன்போது பழைய சட்டத்திற்கும் புதிய சட்டமூலத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை விவரித்தார். அத்துடன் இது இறுதி வடிவம் அல்ல, ஆரம்பகட்ட திருத்தங்கள் மாத்திரமே, எதிர்காலத்தில் மேலும் திருத்தங்கள் முன்வைக்கப்படலாம் என வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் ஆளும் மற்றும் எதிரணி உறுப்பினர்களால் சட்டமூலம் தொடர்பில் கருத்துகள் முன்வைக்கப்பட்டு விவாதத்தின் முடிவில் சட்டமூலம் மீது வாக்கெடுப்பை அனுரகுமார் திசாநாயக்க கோரினார். இதன்படி 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ஆதரவாக 86 பேரும் எதிராக 35 பேரும் வாக்களித்திருந்தனர். பெற்றோரிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கோபமடைந்த 17 வயதுடைய மாணவி மண்ணெண்ணெய் குடித்து திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 3 வாரங்களின் பின்னர் இன்று உயிரிழந்துள்ளார். கந்தளாய் கோவில் கிராமம் செஞ்சிலுவை சங்க கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். என் மகள் மிகவும் உணர்திறன் கொண்ட குழந்தை, அவள் அடிக்கடி கோபமடைந்து கற்றுக்கொள்ளவும் வரையவும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றாள். கடந்த மாதம் 27ஆம் தேதி எனக்கும் எனது கணவருக்கும் இடையில் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த பெண் கூச்சலிட்டு அப்போது மகள் வீட்டில் சிறிது நேரத்தில் மண்ணெண்ணெய் எடுத்து குடித்திருப்பது தெரிந்தது. நான் போய் என்ன செய்தேன் என்று கேட்டேன். அப்போது அவரது வாயிலிருந்து வாயு நுரை வெளியேறியது. எனது மகளை கந்தளாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம். அங்கிருந்து திருகோணமலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இலங்கையில் நாளைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள மின் துண்டிப்பு தொடர்பான தகவலை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல் ஆகிய வலயங்களிற்குட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 8 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை 3 மடத்தியாளங்களும் 20 நிமிடங்களும், மாலை 6 மணி தொடக்கம் இரவு 11 மணி வரை 1 மடத்தியாளமும் 40 நிமிடங்களும் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. அத்துடன் பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, பி, டபிள்யூ ஆகிய வலயங்களிற்குட்பட்ட பிரதேசங்களில் காலை 10:30 மணி தொடக்கம் மாலை 4:30 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மடத்தியாளமும், மாலை 4:30 முதல் இரவு 9:30 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மடத்தியாளமும் 40 நிமிடங்களும் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. இலங்கையில் காப்போத்து சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக கடிதம் ஒன்று வழங்கப்படவுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்குரிய கடிதம் ஒன்று விநியோகிக்கப்படவுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், தேசிய அடையாள அட்டைக்கு பயன்படுத்தப்படும் அட்டையை சிக்கனப்படுத்தும் நோக்குடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு, சாரதி அனுமதி பத்திரம், வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளும் குறித்த கடிதம் செல்லுபடியாகும். முச்சக்கர வண்டியும் குளிரூட்டி வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பூந்தனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் ராமவில் பகுதியில் இன்று நண்பகல் இவ்விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதியான கொடிகாமம் வெள்ளாம்போக்கட்டியைச் சேர்ந்த எஸ் ஜுகீந்தர் என்ற இளைஞனை விபத்தில் படுகாயமடைந்துள்ளார். சாவகச்சேரி பகுதியில் இருந்து கொடிகாமம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ராமாவில் பகுதியில் வலது பக்கமாக அல்லாரி வீதிக்கு திரும்ப முற்பட்டவர் பின்னே பயணித்த குளிரூட்டி மோதியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டி 50 மீட்டர் வரை தள்ளி சென்றுள்ளது. இதில் முச்சக்கர வண்டி மோசமாக சேதமடைந்துள்ளது. அத்துடன் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயங்களுக்குள்ளாகி ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இலங்கையில் எதிர்வரும் ஜூலை 31ஆம் தேதிக்கு பின்னர் இலங்கைக்கு பூஸ்டர் டோஸ்களை கொண்டு வருவதில்லை என தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் பொது மக்களின் செலவில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஃபைசர் தடுப்பூசியை ஜூலை 31ஆம் தேதியுடன் காலாவதியாகும் முன்னர் பெற்றுக்கொள்ள பொதுமக்கள் விரும்பாத காரணத்தினால் இந்த முடிவு எடுக்கப்படவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் மாத தொடக்கத்தில் 770,000 ஃபைசர் தடுப்பூசிகள் எஞ்சியிருந்தன. தடுப்பூசி காலாவதியாகும் முன் கொடுக்கப்பட வேண்டுமானால் மீதமுள்ள 180 நாட்களுக்கு தினமும் குறைந்தது 60,000 தடுப்பூசிகளை வழங்குமாறு கோவிட்-19 தடுப்பு செயலணி சுகாதார அமைச்சுக்கு உத்தரவிட்டுள்ளது. அத்தோடு நாளொன்றுக்கு 60,000 பூஸ்டர் டோஸ்களுக்கான இலக்கு மார்ச் 1 முதல் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் கடந்த 18 நாட்களில் 407,521 பூஸ்டர் தடுப்பூசி மாத்திரமே போடப்பட்டுள்ள நிலையில் இந்த நாட்களில் ஒரு நாளைக்கு 30,000 ஊசிகளை கூட கொடுக்க முடியவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிய பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றம். பெற்றோரின் தகராறு காரணமாக மாணவி எடுத்த விபரீத முடிவு. நாட்டில் நாளைய தினம் ஏற்படுத்தப்படவுள்ள மின் துண்டிப்பு. மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக கடிதம் வழங்கப்படும். ஜாலில் ஏற்பட்ட விபத்து, சாரதி வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கையில் இனி பூஸ்டர் தடுப்பூசி இல்லை.